மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து மகாலய பட்சத்தில் என்னென்ன பண்ணலாம் பித்ருக்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசினோம் இது வந்து இன்னைக்கு நம்ம நவராத்திரி பற்றி பேசலாம் ஸோ இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது இரவுகள் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த நவராத்திரியில் வந்து குறிப்பாக இது பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கொலு வைக்கிறது ஸோ நம்மளுடைய முன்றைய காலத்தில் ஒரு நம்ம வந்து ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கிடையாது இன்றைக்கி மாதிரி நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடங்களுக்கு போக முடியாது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுகள் வந்து பலப்பட்டு இருக்கணும் நமக்கு ஒரு ஒரு உறவு வந்து நமக்கு ஒரு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இந்த உறவுகள் பலப்படுவதற்காக இந்த மாதிரியான பண்டிகைகள் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா மகிஷாசுர மர்தினி வந்து ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து அந்த அசுரனை வந்து கொன்றதாக நம்ம வந்து புராணங்களில் கதைகள் எல்லாம் படிக்கிறோம் இந்த நவராத்திரி அதாவது வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நவராத்திரிகள் வந்து வரும் அந்த மார்ச் மாதம் அந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஆடி மாதத்துக்கு முன்ன வந்த இந்த நவராத்திரியை வந்து நம்ம அப்படி நம்ம கொண்டாடுகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி ஸோ ஒரு வருடத்தில் வந்து மூன்று நவராத்திரிகள் வந்து பொதுவாக கொண்டாடுகிறோம் ஆனால் நம்ம வந்து பல நம்ம வந்து கொலு வச்சு எல்லாம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கொடுத்து டெய்லி அதுக்கு சுண்டல் நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவராத்திரி தான் சரி இதுல என்ன விசேஷம் இந்த நவராத்திரியில எதற்காக இந்த மாதிரி வச்சாங்க அதாவது முதல்ல வந்து ஒரு ஒன்ப அதாவது நம்ம அஞ்சு படிக்கட்டு வைக்கலாம் ஒன்பது படிக்கட்டு வைக்கலாம் இது வந்து நம்மளோட இஷ்டம்தான் ஸோ நீங்கள் மூணு படிக்கட்டில் கூட பொம்மைகள் வைக்கலாம் ஆனால் இது என்ன தாற்பயம் அப்படின்னு சொன்னால் உலகம் உருவாகும் பொழுது ஒரு ஓரினத்து ஓ அதாவது யூனி செல்லுலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய அந்த உயிரினம் தான் வந்து முதலில் தோன்றியது அதற்கு பிறகு அது அது இரண்டாச்சு மூன்றாச்சு நான்காச்சு ஸோ அந்த மாதிரி அது நம்ம வளர்ந்து வளர்ந்து அப்புறமா மனிதனுடைய மனித பிறவி வந்து வந்தது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால என்னென்னா தாவரங்கள் எல்லாம் வந்து முதல் படியில் வந்து வச்சாங்க ஸோ இப்போ ஒரு நிறைய வீடுகளில் பாருங்கள் செட்டியார் பொம்மை வச்சு அதில் தாவரங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த துவரம் பருப்பு அரிசி இதெல்லாம் போட்டு ஒரு செட்டியார் கடை மாதிரி வச்சு அதை பொம்மைகள் வைப்போம் நம்ம நினச்சிட்ருக்கோம் பொம்மைகள் வந்து மண் பொம்மைகள் வைக்கிறது தான் வந்து விசேஷமான ஒன்று பேப்பர் மெஷ்லேயோ இல்லை மற்றபடி வைக்கிற இந்த பொம்மைகள் பிளாஸ்டிக்கில் இதிலெல்லாம் வந்து நம்ம பொம்மைகள் வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை இப்போ மண் பொம்மைகள் தான் நம்ம வைக்கணும் இதில் இந்த மண் பொம்மைகள் வைக்கிறதுல இன்னொரு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய தொழிலாக இருந்தது அப்போ அந்த விவசாயம் பண்ணும் பொழுது இது மழை காலம் இல்லையா ஸோ அது வந்து நம்ம பயிரிடும் பொழுது இந்த மண்ணை வந்து மாற்றக்கூடியது அந்த நேரத்தில் அப்போ அந்த மண்ணை மாற்றும் பொழுது நமக்கு அது விவசாயம் எதுவும் இல்லாத காலத்தில் நமக்கு ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறது ஸோ இந்த மண்ணெல்லாம் என்ன பண்ணாங்க பொம்மையாக சித்தரித்து இந்த பொம்மைகளை வந்து இந்த நவராத்திரி டைம்ல வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு வியாபாரமாக வைத்து கொண்டார்கள் ஸோ இது வந்து மண்ணை மாற்றக்கூடிய ஒன்று அது வந்து நமக்கு அந்த மண்ணை மாற்றும் பொழுது அந்த உரங்கள் எல்லாமே மாற்றி அடுத்தது பயிரிடுவதற்கு பூமியை தயார் பண்ணாங்க அப்போ அந்த பூமியை தயார் பண்ணும் பொழுது இந்த களிமண் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வேற வந்து மண்ணு போடும் பொழுது இந்த களிமண்ணுகளை பொம்மையாக மாற்றி அந்த பொம்மையை வந்து நவராத்திரிக்கு நம்ம கொலுவாக வைக்கக்கூடியதை ஒரு ஒரு பழக்கமாக நமக்கு வந்தது அதனால தான் எப்பொழுதுமே மண் பொம்மையை வைக்கணும் நம்மளுடைய மண்ணை எடுத்து பொம்மையாக வைத்து அதை ஆராதிக்கும் பொழுது நமக்கு விவசாயம் நல்லபடியாக வந்து திருப்பி நமக்கு நல்ல மழை வந்து நல்ல மகசூல் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் இந்த தாற்பயத்தை நமக்கு வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ட்ரெண்டெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறி பிளாஸ்டிக் பொம்மை வைக்கிறது பேப்பர் மெஷ் பொம்மை வைக்கிறது ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுக்கும் நல்லது அண்ட் அது வைக்கிறதுனால ஒரு கொலுவுக்கு வந்து அது வந்து ஒரு தெய்வாம்சம் வந்து அதில் கண்டிப்பாக கிடையாது அதனால மண்பொம்மைகளை மட்டும்தான் வைக்க வேண்டும் அந்த மண்பொம்மைகளையுமே ஒவ்வொரு படிகள்லேயும் ஒவ்வொரு தாற்பயங்களை சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாம் ஒரு படியில் வைக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மகான்கள் இருக்கக்கூடிய அந்த படிகள் அது வந்து வைக்கணும் தெய்வங்கள் இருக்கக்கூடியதை ஒரு படிக்கட்டில் வைக்கணும் இப்படி படிப்படியாக ஒரு மனிதனுடைய சிந்தனை வந்து வளர வேண்டும் ஆன்மீகத்தில் வந்து இறைவனை போய் சேருவதற்கு நம்ம மன ரீதியாக அந்த இறைவனிடத்தில் அது ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு படியிலையும் அது ஒவ்வொரு தாற்பயத்தை வைத்து தான் அது ஏழு படி ஒன்பது படி அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் வச்சுருந்தாங்க இதில் கண்டிப்பாக நம்ம முன்னாடி ஒரு கலசத்தை கண்டிப்பாக வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் என்னென்னா அந்த ஒரு நல்ல ஒரு சொம்பில் வந்து நீரோ அல்லது பச்சரிசியோ நிரப்பி அதுக்கு மேலே தேங்காய் வைத்து அதை பூரண கும்பமாக வைத்ததுன்னா மாவலை எல்லாம் அதில் வச்சு அந்த கும்பத்தை வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டும் இரு புறங்களிலும் நம்ம வந்து குத்து வழக்கு ஏற்றி வைக்க வேண்டும் சரி ஏதோ ஒன்று நான் ஆசைப்பட்டேன் ஒரு கொலு வைக்கிறேன் ஒரு பொம்மை வைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த நீங்கள் ரெண்டு மூணு படி வைக்கிறீங்கனாலும் அந்த மூணு படிக்கு ஒரு சின்ன கலசம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சாயந்தரம் நம்ம வந்து வழக்கேற்ற அந்த அந்தி நேரத்தில் வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நிச்சயமாக இந்த குத்து வழக்குகளை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு வைத்தியம் நம்ம செய்ய வேண்டும் இப்போ வந்து ஒன்பது நாட்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு தாவரங்கள்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அலைமகள் மலைமகள் கலைமகள் இந்த மூன்றத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நவராத்திரி மூன்று மூன்று நாட்கள் வந்து இந்த மூன்று தேவிகளை நம்ம வந்து ஆராதிக்கிறோம் ஸோ கடைசி மூன்று நாட்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து சரஸ்வதியை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் வந்து மகாலக்ஷ்மியை ஆராதிக்கிறோம் முதல் மூன்று நாட்கள் நமக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஸோ துர்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதல் மூன்று நாட்களும் நம்ம செய்ய வேண்டிய தாவரங்கள் வந்து செவ்வாய்க்கு ஏற்றக்கூடிய தாவரங்களாக நம்ம வந்து அந்த சுண்டல் வகைகளை நம்ம சமைக்கிறோம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த அந்த தாவரங்களை நாம நெய்வேத்தியமாக செய்ய வேண்டும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கு வந்து அந்த சரஸ்வதியினுடைய அந்த மூன்று தாவரங்களை நாம் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கிறோம் அதனால் பொதுவாக இந்த நவராத்திரிக்கு நம்ம சுண்டல் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியருக்கு உகந்த அந்த நைவேத்தியங்களை நாம் வந்து சமர்ப்பிக்கும் பொழுதும் அவர்களுக்கு உகந்த மலர்களால் நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுதும் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது நமக்கு முழுமை அடைகிறது அதனால் நவராத்திரி வருது நம்ம வந்து ஏதோ ஒரு பொம்மையை வாங்குகிறோம் ஏதோ ஒரு பூஜையை பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் எதற்காக இந்த நவராத்திரி இருக்குது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நவராத்திரி கொண்டாடினோம்னா நமக்கு வந்து ரொம்ப அது விசேஷம் இப்போ நம்ம நிறைய சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்றோம் நவராத்திரிக்கு வந்து பாக்கெல்லாம் வச்சு கொடுக்குறோம் சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம நிறைய ஆராதிக்கிறோம் இதில் நம்ம நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கன்னி பெண்களை நாம் அதுக்கு நம்ம அவர்களுக்கு ஆராதிக்க வேண்டும் இந்த கன்னியா பெண்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்பது வயதிற்குள் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அவர்களுக்கு உகந்த ஆடையை கொடுத்து அவர்களை நாம் வந்து ஒரு தெய்வமாக பாவித்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த நவராத்திரி டைமில் இந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது அது தேவியினுடைய அதாவது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அம்மனை வந்து பிரா பிரார்த்திக்கிறோம் எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோமோ ஒரு கன்னியா கன்னியாக நம்ம தெய்வத்தை ஆராதிக்கும் பொழுது நமக்கு அதுக்கு பூரண பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ நிறைய வீடுகள்லேயுமே ஒரு ஒம்பது வயசுக்குள்ள பெண் குழந்தைகள் வந்து இறந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து ஒரு தெய்வமாக இருக்கிறத வந்து நம்ம இந்த நவராத்திரி டைமில் வந்து அந்த ஒரு ஒன்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து தெய்வமாக பாவித்து அவர்களுக்கு நம்ம ஒரு தாம்பூலம் கொடுத்து அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய வஸ்திரம் கொடுக்கும் பொழுது தெய்வம் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இது எல்லாமே எப்போ நமக்கு பூரண பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது நமக்கு இது அனைத்துமே பூரண பலன் கொடுக்கும் அதனால் இது வரைக்கும் எனக்கு குலதெய்வமே குல தெரியாது எனக்கு குலதெய்வம் எங்கே என்னங்கிறது தெரியாது அப்படிங்கிறவங்க நல்ல விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட போய் கேளுங்கள் உங்கள் குலதெய்வம் வந்து எப்படி ஆராதிக்கணும் இல்லை எப்படி தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க குலதெய்வ பிரார்த்தனை இல்லாமலோ அல்லது குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து முறையாக எதுவுமே செய்யாமல் வீட்டில் இந்த மாதிரி ஒரு நவராத்திரி பூஜை பண்ணுறது இல்லை லக்ஷ்மி பூஜை பண்ணுறது இல்லை குபேர இது எந்த பூஜையுமே தெய்வம் ஏற்றுக்கொள்ளாததுனால இது வரைக்கும் நான் உங்களுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னால் அதை பற்றின விஷயங்களை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த சுபகிரகத்தில் நவராத்திரி பற்றின அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் தொடர்ந்து சுபகிரகம் நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் பல ஆன்மீக விஷயங்கள் மற்றும் ஜோதிட விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்